நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மதியம் 2 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 மே 30 செவ்வாய்க்கிழமை மதிய ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் முழுமையாக கேளுங்க. மழைப்பிடிப்பு பரவலாகிறது. பல இடங்களில் கனமழை பிடிவு இருக்கிறது. எங்கே இப்பொழுது மழை தொடங்கி இருக்கிறது? வரக்கூடிய மணி நேரங்கள் எங்கே மழைப்பிடிவு முன்னேறும்? உங்களுக்கு மழை உண்டா? அதே போல் அடுத்த அறிக்கையாக வரக்கூடிய ஜூன் முதல் வாரத்தில் 8ஆம் தேதிக்குள் 2 புயல்கள், வங்கக்கடலில் ஒன்று, அரபிக்கடலில் ஒன்று உருவாகிறது. அதனால் மழைப்பிடிவு எப்படி இருக்கும், வானிலை மாற்றங்கள் என்னென்ன, அதையும் இதோடு இணைத்து அனுப்புகிறேன். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு இளையான்குடி சிவகங்கை மாவட்டம் 7 சென்டிமீட்டர், திருச்சி மாவட்டம் சிறுகுடி 6 சென்டிமீட்டர், மேலும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் 5 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் வைகை அணைக்கட்டு பகுதி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், தேனி மாவட்டம் அரண்மனைப்புதூர், இதெல்லாம் 3 சென்டிமீட்டர். மேலும் நிறைய இடங்களில் 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர்லாம் பொழிந்திருக்கிறது. இன்னும் கிராமப்புறங்களில் மழைமான் இல்லாத இடங்கள்லையும் நிறைய இடங்களில் மலைப்பகுதிகளில் பெரும்பாலும் மலை மற்றும் வனப்பகுதிகளே அதிக மழை பொழிந்திருக்கிறது. ஓகே, அடுத்தது வானிலை அமைப்பை பார்ப்போம். காற்று குவிதல் என்பது தற்பொழுது வட உள் மாவட்டங்களில் ஆந்திர எல்லையோரம் குவிய தொடங்கியிருக்கிறது. வங்கக்கடல் காற்று மிக மெல்ல வடகடலோரம் வழியாக நுழைய தொடங்கியிருக்கிறது. தென் மாவட்ட கடலோரம் வழியாக, டெல்டா மாவட்டம் வழியாகவும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்தில் காற்றை குவித்து கொண்டிருக்கிறது. இது ரெண்டும் குளிர்காற்று, அதாவது கடல் நீராவி கொண்ட காற்று, அதாவது குளிர்விக்கும் காற்று. வடமேற்கு வெப்பக்காற்று மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்திலிருந்து தமிழ்நாட்டின் கர்நாடகா ஆந்திர எல்லையோர பகுதிகளில் நுழைய தொடங்கியிருக்கிறது. இதை மேலும் குளிர்விக்கும் விதமாக கேரள எல்லைப்பகுதியிலிருந்தும் வங்க அரபிக்கடல் காற்று நுழைய தொடங்கியிருக்கிறது. ஆக மழைப்பிடிவு தமிழ்நாட்டில் கூடுதல் இடங்களில் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. நள்ளிரவு அதிகாலையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுப்பதற்கான சாதக சூழல் தெரிகிறது. இப்பொழுது மழை எங்கே தொடங்கியிருக்கிறது என்பதையும் பார்ப்போம். ஆந்திர பகுதியில், தெற்கு ஆந்திர பகுதிகளில் பரவலாகவே நல்ல மழைப்பொழிவு. கூடுதல் இடங்களில், பரவலாக கிடையாது, கூடுதல் இடங்களில், பெரும்பாலான இடங்களில் மழைப்பொழிவு. திருப்பதி, நெல்லூர் எல்லாம் கனமழைப்பொழிவு. தற்பொழுது இந்த மழைப்பொழிவானது ஆந்திர எல்லையோர மாவட்டமாம் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்திலையும், கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில், கர்நாடக எல்லையோர மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலையும், சேலம் மற்றும் ஈரோடு நீலகிரி மாவட்டத்திலையும் தொடங்கியிருக்கிறது. ஆந்திர மழை கண்டிப்பாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்திற்கும், சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும், கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சி, ஈரோடு, நீலகிரி வரைக்கும் முதல்ல மாலைக்குள் மழைப்பொழிவை கொடுக்கும். சேலம் மதியமே மழைப்பொழிவு தொடங்கலாம். தருமபுரி, கிருஷ்ணகிரியில் ஒரு ஆங்காங்கே கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய பகுதி, ஆத்தூருக்கு வடக்கே உள்ள பகுதிகள், மேலும் கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் எல்லையோர பகுதிகளிலையும் மழைப்பொழிவு முதல்ல தொடங்கும். பிறகு படிப்படியாக கேரள எல்லையோர மாவட்டங்களில் மாலை தொடங்கும் மழை. கேரள எல்லையோரத்திலிருந்தும், கர்நாடக எல்லையோரத்திலிருந்தும், ஆந்திர எல்லையோரத்திலிருந்தும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களுக்கு முன்னிரவிலே மழைப்பொழிவு முன்னேறி ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்து கொண்டு தென் மாவட்ட கடலோர பகுதியை நோக்கியும், டெல்டா மாவட்ட கடலோர பகுதியை நோக்கியும், அதாவது தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்தம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி மாவட்ட உள்பகுதி, விருதுநகர் மாவட்ட உள்பகுதி, சிவகங்கை மாவட்ட உள்பகுதியெல்லாம் இரவு பெய்யும். திண்டுக்கல், திருச்சி,
புதுக்கோட்டை உள்பகுதி இதெல்லாம் இரவு பொழியும். திண்டுக்கலுக்கு மாலையே வாய்ப்பு இருக்குது. திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரியெல்லாம் மாலைக்கு வாய்ப்பு. அதேபோல் தேனி மற்றும் விருதுநகருக்கு மாலையே வாய்ப்பு இருக்கிறது. கரூர், ஈரோடு, நீலகிரியெல்லாம் மாலை இரவிலே வாய்ப்பு இருக்கிறது. திருச்சி மாலை இரவிலே, நாமக்கல், சேலம், ஈரோடு, நீலகிரியெல்லாம் மாலை இரவிலே, கிருஷ்ணகிரி, தர்மியெல்லாம் மாலை இரவிலே. அதேபோல் ஆந்திர எல்லையோரம் இப்பொழுதே மதியமே, சேலத்துலேயும் மதியமே தொடங்கும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களோட கிழக்கு பகுதி, அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி, கல்வராயன்மலை பகுதியை ஒட்டிய பகுதியும் மழை மதியமே மழை தொடங்கும். திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னையெல்லாம் பெய்து ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். கடலோரமும் எட்ட வாய்ப்பு இருக்கிறது. பெய்து திருவண்ணாமலை பெய்து, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் பெய்து, கடலூர் பெய்து, அரியலூர், பெரம்பலூர் பெய்து. நள்ளிரவுக்குள் அரியலூர், பெரம்பலூர் வரும். மயிலாடுதுறைக்கும் நள்ளிரவுக்குள் வரும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் காரைக்கால் பகுதிக்கு அதிகாலையில் வந்து மழைப்பொழிவை கொடுக்கலாம். குறைந்த பரப்பில் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். கடலோரத்தில் டெல்டாவை எட்டும், ஆனால் பெரிய அளவில் கனமழைப்பொழிவு இருக்காது. எங்காவது ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டு வரும்பொழுது அது வேதாரண்யம் முனை கூட அதிகாலையில் வந்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேதாரண்யம், ராமேஸ்வரம் பகுதிக்கும் அதிகாலையில் பெய்ய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வேதாரண்யத்துக்கு கூடுதல் வாய்ப்பாக இருக்குது. தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை கடலோரத்திற்கு நள்ளிரவு அதிகாலையில் வந்து பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உறுதி. கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் முதல்ல தொடங்கும். பிறகு கேரள எல்லையோரம் தொடங்கும். பிறகு அனைத்து உள் மாவட்டங்கள்லேயும் பொழியும். பிறகு படிப்படியாக வங்கக்கடலோரம் வந்து அதிகாலையில் டெல்டாவோட கிழக்கு பகுதியில் நிறைவடையும். ஆக இன்றைக்கே 30ஆம் தேதியை நம்ம என்ன இது நீண்டகால அறிக்கையில் 30-31 வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஒதுக்கி கொண்டே இருந்தால் தாமதம் ஏற்பட்டால் போராடி முன்னேறும். அதுவும் இன்றைக்கி போராடி தான் முன்னேறும், ஈஸியாக வந்துடாது. ஒதுக்கவும் செய்யறதுக்கு ஒதுக்கி இன்றைக்கி பெய்யாமல் கூட போகலாம் வேதாராணியத்திற்கு. 2ஆம் தேதி 3ஆம் தேதி தான் 100% ஷூர். இன்றைக்கு வந்து வேதாராணியம் வரைக்கும் வந்துட்டாலே பெரும்பாலான இடங்களுக்கு மழை பொழிந்துடும் இன்றைக்கி. ஆக இறுதியாக மழைப்பொழிவு பிரச்சனைக்குரிய பகுதி, இறுதியாக மழைப்பொழிவு கிடைக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா வேதாராணியம், ராமேஸ்வரம் பகுதி. கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு முன் உள்ளிருந்து பெய்து கொண்டே வந்து கடலோரம் நெருங்கி மன்னார்குடி பெய்து, பிறகு கொஞ்சம் முன்னேறி வந்து திருத்துறைப்பூண்டி பெய்து, முத்துப்பேட்டை பெய்து, அதுக்கப்புறம்தான் முன்னேறி வேதாரணை வந்து செயலிழக்கலாம். அல்லது நாளைக்கு பெய்யலாம், அல்லது 1ஆம் தேதி பெய்யலாம். 2ஆம் தேதி 3ஆம் தேதி உறுதியாக பெய்யும். எல்லா மாவட்டங்களுக்கும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு உண்டு. இன்றைக்கே பல இடங்களில் பெய்யும். இன்றைக்கே ஒதுக்கினாலும் கவலைப்படாதீங்க, நாளை பொழியும். இன்றும் நாளையும் ஒதுக்கினாலும் கவலைப்படாதீங்க. June 1, 2, 3, 4, 5, 6 எல்லா நாட்களுமே மழை உண்டு. வெப்பசரணை இடிமழை. இதில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கி இருக்கிறது. அதுக்கு முன்னாடி காற்று சுழற்சியோட மழை இருக்குது, மழை இருக்குது. கேரள எல்லையோர மாவட்டங்கள்லாம் சிறப்பான மழை இருக்குது. மழை இல்லையே, பெய்யுமா பொய்க்குமா என்கின்ற குழப்ப நிலை மட்டும் மனதில் வேண்டாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த அறிக்கையில் பருவமழை குறித்த இருவேறு புயல்கள் உருவாகிறது, இருவேறு கடலில் 2 புயல்கள் உருவாவது தொடர்பாகவும், அது தொடர்பாக காற்று எப்படி திசை மாறும், எப்படி மழைப்பொழிவை கொடுக்கும், எப்படியெல்லாம் வானிலை மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்ப்போம்.